வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு டுடே சத்தியம் எக்ஸ்க்ளூசிவ். தூங்குறவங்கள எழுப்பலாம், ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது. ஆனால் இங்கே ஒருத்தவங்க தூங்குறாங்க, அவங்கள எழுப்பணும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரி தான் இது. நிலாவோட தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கி உலக நாடுகளை ஆச்சரியப்பட வச்ச பிரக்யான் ரோவர் இப்போ ஸ்லீப் மோடுக்கு போயிருக்கு. இஸ்ரோவில் இருந்து ரோவரை தொடர்பு கொள்ள மேற்கொள்ளப்படும் முயற்சிக்கு பலன் கிடைக்குமா? ரோவர் செயல்படாத பட்சத்தில் என்ன நடக்கும்? இஸ்ரோ என்ன சொல்கிறாங்க? வாங்க விரிவாக பார்க்கலாம். ஆகஸ்ட் 23 நிலவோடைய தென் துருவத்தில் சாஃப்ட் லேண்டிங் செஞ்ச நம்மளுடைய விக்ரம் லேண்டரில் இருந்து பிரக்யான் ரோவர் அடுத்த 14 ரொம்ப மும்முரமாக ஆய்வு பணியில் ஈடுபட்டுச்சு. நிலாவில் ஆக்சிஜன், சல்ஃபர், அலுமினியம், அது மட்டும் இல்லாமல் அயன் இருக்கிறத கண்டுபிடிச்ச பிரக்யான் ரோவர் நிலவின் தென் துருவ பகுதிகளோட பல்வேறு ஃபோட்டோஸையும் எடுத்து நமக்கு அனுப்பிச்சு. அதையும் நம்ம பார்த்தோம். தீவிரமாக ஆய்வு பணிகள் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நிலவை இருள் சூழ தொடங்குச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, செயல்பாட்டை கொஞ்சம் நிறுத்தி வச்சு மறுபடியும் எப்போ வெளிச்சம் வருதோ அப்போ அதோடைய செயல்பாட்டை தொடங்குறது தான் இஸ்ரோவோட திட்டம். பிரக்யான் ரோவரும் அப்படி தான் இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் ரோவரோட ஆயுட்காலம் 14 தான் அப்படின்னு இருந்தாலும், மறுபடியும் ரோவர் செயல்பட்டால் இந்த மிஷனில் அதை விட சிறந்த போனஸ் எதுவுமே இருக்க முடியாது. கடந்த 2 ரோவரும் 4 லேண்டரும் ஸ்லீப் மோடுக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இப்போ மீண்டும் நிலாவில் வெளிச்சம் பட தொடங்கியிருக்கு. 22 ரோவரை திரும்ப செயல்படுத்துறதுக்காக இஸ்ரோ சைட்லேருந்து எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் எந்த ஒரு சிக்னலுமே கிடைக்கல. சாதாரண ஏசி ரூமில் இருக்கும்போதே, அதை வைக்கும் போதே குறிப்பிட்ட மின்னணு சாதனங்கள் இறுகி போய் செயல்படாமல் போயிடும். அப்போது -200°C அப்படின்னா, அந்த -200°C இருக்கக்கூடிய நிலாவோட வெப்பநிலையில் இருக்கக்கூடிய பிரக்யான் ரோவர் திரும்பவும் செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு விதத்தில் ஒரு பேராசை தான். ஒருவேளை ரோவர் இயங்கலைன்னா கூட அது நிலாவுக்கான இந்திய தூதராக அந்த இடத்துல எப்பயுமே இருக்கும். அதாவது, நிலாவில் இந்தியா கால் பதிச்சதுக்கு ஒரு அடையாளமாக விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் அங்கேயே இருக்கும்னு இஸ்ரோ தரப்பில் தகவல் தெரிவிக்கிறாங்க. இது முடிவு இல்லை இல்லையா, அதாவது இது முடிவு இல்லை, இஸ்ரோவின் தொடக்கம் அப்படின்னு முன்னாள் தலைவர் சிவன் சொன்ன மாதிரி, நிலாவில் மேற்கொள்ள போகிற அடுத்த கட்ட ஆய்வுகளுக்கு இந்த ரோவர் தொடக்க புள்ளியாக இருக்கும் அப்படின்றதுல செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. இதுவரைக்கும் பெற்றிருக்கக்கூடிய எல்லா வெற்றிக்கும் மகுடம் சூற்ற வகையில் ரோவர் கண் விழிக்குமா இல்லைன்னா நிலாவில் நினைவு சின்னமாக இருக்க போதா அப்படின்றத எல்லாத்துக்குமே காலம்தான் பதில் சொல்லணும். நம்பிக்கையோட காத்திருப்போம். நன்றி.